அனைவருக்கும் வணக்கம் பொன்னியின் செல்வன் நாவல உங்களுக்காக கதையா சொல்ல போறது வள்ளி நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா மக்களே போன அத்தியாயத்துல சுந்தர சோழ சக்கரவர்த்தி அவரோட மகளான குந்தவை கிட்ட ஒரு வேதனையான சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம் அவர் சொல்லிட்டு இருந்தது வந்து ஒரு கதை மாதிரிதான் சொல்லிட்டு இருந்ததையும் கடைசில என் மனசுல ரொம்ப நாள் இருக்கிற வேதனையை நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா மகளின்னு கேட்டதையும் சொல்லுங்க தந்தையே அப்படின்னு குந்தவை சொன்னதையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த அத்தியாயத்துல அவர் சொல்லிட்டு இருந்த கதை வந்து யாரோட வாழ்க்கையோட கதை இவர் வாழ்க்கையில வேற என்ன சோகங்கள்லாம் நடந்தது எதனால இவர் இப்படி நோய்வாய்ப்பட்டு இருக்காரு அவர் சொல்றதை கேட்டு குந்தவை என்ன செய்ய போறா அவளுக்கு யார் மேலையாவது ஏதாவது சந்தேகம் வருதா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பாக்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் கல்கியின் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் சுழற் காற்று அத்தியாயம் பதினேழு மாண்டவர் மீழ்வதுண்டோ இதுவரைக்கும் வரைக்கும் சுந்தர சோழ சக்கரவர்த்தி வேற யாரோ ஒரு மூணாவது மனுஷனை பத்தி சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்தார் இல்லையா இப்போ அவரோட வாழ்க்கையிலேயே நடந்த வரலாறு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு என் அருமை மகளே சாதாரணமா ஒரு தகப்பன் அவனோட மகள் கிட்ட சொல்ல ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்ல போறேன் இதுவரைக்கும் நான் யார்கிட்டயுமே என்னோட மனசு திறந்து சொல்லாத அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றேன் இந்த உலகத்திலேயே என்னோட நண்பன் அனிருத்தன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இது தெரியும் அவனுக்கும் முழுசா தெரியாது இப்போ என் மனசுல நடக்கிற போராட்டம் அவனுக்கு தெரியாது ஆனா உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல போறேன் நம்முடைய குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்காவது இது தெரிஞ்சிருக்கணும் உன்னோட அம்மா கிட்ட சொல்ல முடியாது உன்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு கொஞ்ச காலமாவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த சந்தர்ப்பம் எனக்கு தான் வந்திருக்கு நீ என்னோட நிலைமையை பார்த்து சிரிக்க மாட்ட என் மனசுல உள்ள புண்ண ஆத்திரத்துக்கு முயற்சி செய்வ என்னோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கும் உதவி செய்வ இந்த நம்பிக்கையோட நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சுந்தர சோழர் சொல்லிட்டு திருப்பி அவர் வாழ்க்கையில நடந்த அந்த வரலாற சொல்லியிருக்காரு அந்த தீவுல இருந்து ஏறி நான் கிளம்பினதுக்கு அப்புறமா கோடிக்கரைக்கு வந்து சேர்ந்தேன் என்னோட பாட்டனாரான பராந்தக சக்கரவர்த்தி இந்த தஞ்சை தான் அப்ப இருந்தாரு அப்படின்னு தெரிஞ்சு நேரா நான் இங்க வந்தேன் நான் தஞ்சை வந்து சேரும்போது போது பராந்தக சக்கரவர்த்தி மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாரு அவரோட உள்ளம் ரொம்பவே நொந்து போயிருந்தது நாற்பது வருஷ காலமா அவர் நிர்மாணிச்சுட்டு வந்த மகாராஜ்யம் சின்ன பின்னம் ஆயிட்டு இருந்தது அவருக்கு அப்புறமா பட்டத்துக்கு வர வேண்டியவரான ராஜாதித்தர் தக்கோல போர்ல இறந்துட்டாரு அதே போர்க்களத்துல படுகாயம் அடைஞ்சிருந்த என்னுடைய அப்பாவான அறிஞ்சயரும் பிழைப்பாரோ மாட்டாரோ அப்படிங்கிற நிலையில இருந்தாரு கன்னர தேவனுடைய படைகள் தொண்டை மண்டலத்தை கைப்பற்றி இன்னும் முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க தெற்குலையும் பாண்டியர்கள் தலையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இலங்கையிலையும் சோழ சைன்யம் தோல்வியடைஞ்சு திரும்பிடுச்சு

திரும்பி நான் இல்ல அப்படின்றது தெரிஞ்சதும் என்னோட பாட்டனாரோட மனசு ரொம்பவே உடஞ்சு போயிருச்சு நான் இறந்ததாகவும் செய்தி வரல அதனால என்ன தேடிட்டு வர்றதுக்காக கூட்டம் கூட்டமா ஆட்களை அனுப்பி வச்சாரு கடைசியில ஒரு கூட்டம் என்ன கண்டுபிடிச்சிருச்சு நான் தஞ்சைக்கு வந்து சேர்ந்ததும் புண்பட்டிருந்த அவரோட மனசுக்கு கொஞ்சம் சாந்தி கிடைச்சது அவரோட கடைசி காலத்துல வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வந்த சோழ சாம்ராஜ்யத்தை மறுபடியும் என்னால மேன்மை அடைய வைக்க முடியும் அப்படின்னு அவர் மனசுல எப்படியோ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அந்த நம்பிக்கைய ஜோதிடர்களும் வளர வச்சுட்டாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே அவருக்கு புதல்வர்கள் நாலு பேர் இருந்துமே அவருடைய கடைசி காலத்துல பேரனான நான் மட்டும்தான் இருந்தேன் சக்கரவர்த்தி இறக்குற தருவாயில இருக்கும்போது என்ன பக்கத்துல கூப்பிட்டு உச்சி முகர்ந்து கண்ணீர் விட்டாரு அப்பனி எனக்கு அப்புறமா உன்னோட பெரியப்பன் கண்டராதித்தன் சிம்மாசனத்துல ஏறுவான் அவனுக்கு அப்புறமா இந்த சோழ சாம்ராஜ்யம் உன்கிட்ட வந்து சேரும் உன்னோட காலத்துலதான் மறுபடியும் இந்த சோழக்குளம் மேன்மை அடை போகுது அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு சோழ நாட்டோட மேன்மை நிலைய தான் என்னோட வாழ்க்கையோட லட்சியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட வாக்குறுதியும் வாங்கிக்கிட்டாரு என்னோட பாட்டனார் என்கிட்ட எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாரோ அவ்வளவு பக்தி நான் அவர் மேல வச்சிருந்தேன் அதனால அவருடைய கட்டளைய அப்படியே நிறைவேற்ற அப்படின்னு நானும் உறுதி எடுத்துக்கிட்டேன் ஆனாலும் என்னோட மனசுல அமைதியே இல்லை கடல் சூழ்ந்து தீவுல கரடிக்கு இரையாகாம என்ன காப்பாத்தின அந்த கரையர் குளமகளோட கதி என்ன சோழ நாட்டு சிம்மாசனத்துல கீழ்குளத்துல பிறந்த ஊமை பெண் ஒருத்தி ராணியா உட்கார்ந்திருக்க முடியுமா அரண்மனை வாழ்வு அவளுக்கு சரிப்பட்டு வருமா நாட்டுல உள்ள மக்களும் நகர மக்களும் என்ன பார்த்து சிரிக்க மாட்டாங்களா இந்த மாதிரி நினைப்புகள்லாம் எனக்கு அடிக்கடி வந்து வந்து என் மனச ரொம்பவே சஞ்சலப்படுத்துச்சு அது மட்டும் இல்லாம என்னுடைய பெரிய தகப்பனாரான கண்டராதித்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இரண்டாவது கல்யாணமும் செஞ்சிருந்தாரு அவரை கல்யாணம் பண்ண அந்த பாக்கியசாலி மலவரையர் மகள் அப்படிங்கிறது உனக்கே தெரியும் முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை அப்படின்னா இரண்டாவது மனைவிக்கும் குழந்தை பிறக்காது அப்படிங்கறது என்ன நிச்சயம் பெரியப்பாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தா இந்த ராஜ்யம் எப்படி எனக்கு வரும் அத பத்தி ராஜ்யத்துல ஒரு சில பேர் அப்பப்ப பேசிட்டு இருந்ததும் ஏன் காதுல விழுந்துச்சு ஆனா அந்த மாதிரியான எந்த ஒரு சந்தேகமும் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு மகாத்மாவான என்னுடைய பெரிய தகப்பனாருக்கு ஆசை இருந்திருக்கும் போல பராந்தக சக்கரவர்த்தி காலமானதுக்கு அப்புறமா கண்டராதித்தருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்துச்சு அதே சமயத்துல எனக்கும் யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு என்னுடைய பெரியப்பா புதிய சக்கரவர்த்தி ஏற்பாடு செஞ்சுட்டாரு என் பெரிய மகளே இன்னைக்கு உன் தம்பி அருள்மொழி மேல இந்த நாட்டு மக்கள் எப்படி பிரியமா இருக்காங்களோ அப்படி அந்த நாட்கள்ல ஏன் மேல அபிமானம் வச்சிருந்தாங்க அரண்மனைக்குள்ள பட்டாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும் போது வெளியில ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க புதுசா முடிசூட்டிக்கிட்ட சக்கரவர்த்தியும் யுவராஜாவும் சேர்ந்த மாதிரியே ஜனங்களுக்கு காட்சி தரணும் அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க அந்த மாதிரியே பெரியப்பாவும் நானும் இந்த அரண்மனை மேன்மாடத்தோட முன்றிலுக்கு வந்து நின்னோம் கீழே ஒரே ஜனசமுத்திரமா இருந்துச்சு அவ்வளவு பேருடைய முகங்களும் சந்தோஷத்துல மலர்ந்து இருந்துச்சு எங்களை பார்த்ததும் அவ்வளவு பேரும் குதகூலம் அடைஞ்சு ஆரவரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் இளவரசு பட்டம் சூட்டிக்கிட்டதை பத்தி இவ்வளவு ஆயிரம் ஆயிரம் மக்கள் குதூகூலம் அடைறாங்களே அப்படி இருக்கும் போது எங்கேயோ ஒரு கண்காணாத காணாத தீவுல காட்டுக்கு நடுவுல வாழ்ற ஊமை பொண்ணை பத்தி நம்ம கவலைப்படுறது என்ன நியாயம் இவ்வளவு பேருடைய மகிழ்ச்சி முக்கியமானதா ஒரே ஒரு ஊமை பெண்ணோட வாழ்க்கை முக்கியமானதா இப்படி யோசிச்சுக்கிட்டே எங்களை பார்த்தபடி நின்னுட்டு இருந்த சந்தோஷமான முகங்களை ஒவ்வொன்னா நான் கவனிச்சுக்கிட்டே வந்தேன் அந்த ஜனங்களுக்கு நடுவுல ஆண்களும் பெண்களும் முதியவர்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் நின்னுட்டு இருந்தாங்க எல்லாரும் ஒரே களிப்போட காணப்பாங்க ஆனா திடீர்னு ஒரு முகம் ஒரு பெண்ணோட முகம் சோகம் ததும்பிய முகம் கண்ணீர் நிறைஞ்ச கண்களால என்ன பரிதாபமா பார்த்துட்டு இருந்த முகம் எனக்கு தெரிஞ்சது அத்தனை கூட்டத்துக்கு நடுவுலயும் எப்படி அந்த ஒரு முகம் என் கண்ணோட கவனத்தை கவர்ந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறமா அங்கிருந்து என்னோட கண்கள் நகரவே இல்ல கவனமும் மத்த இடத்துக்கு திரும்பல அந்த முகம் வர வர பெருசாயிக்கிட்டே வந்துச்சு என் பக்கத்துல வர மாதிரி இருந்துச்சு கடைசில அந்த பெரிய ஜனத்திரல் முழுசா மறைஞ்சிருச்சு என் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் மறைஞ்சு ஆச்சார வாசல் மறைஞ்சு தஞ்சை நகரோட கோட்டை கொத்தலம் மறைஞ்சு வானமும் மண்ணும் மறைஞ்சு அந்த ஒரு முகம் மட்டும் தேவி பரமேஸ்வரியோட விஸ்வரூபத்தை மாதிரி என்னோட கண் முன்னாடி வந்துச்சு என்னோட தலை சுழன்றுச்சு கால்கள் பலமிழந்து போயிடுச்சு நினைவு தவறிடுச்சு அப்படியே நான் மயங்கி விழுந்துட்டதாவும் பக்கத்துல இருந்தவங்க தாங்கி பிடிச்சு கொண்டு போனதாவும் அதுக்கப்புறமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பட்டாபிஷேக நிகழ்ச்சி சடங்குகள்ல நான் ரொம்பவே கலச்சு போயிட்டதான் மத்தவங்க எல்லாருமே நினைச்சாங்க ஜனங்களுக்கு காட்சி கொடுத்தது போதும் அப்படின்னு என்ன அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறமா எனக்கு நல்லா நினைவு வந்ததுக்கு அப்புறமா என் நண்பன் அனிருத்தனை தனியா கூப்பிட்டு நான் பார்த்த காட்சியை சொன்னேன் அந்த ஊமை பெண்ணோட அடையாளத்தை சொல்லி எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு கட்டளை தஞ்சாவூர் நகரோட மூளை முடுக்கு எல்லாத்துலயுமே தேடியும் அப்படிப்பட்ட ஊமை பொண்ணு யாரும் இல்ல அப்படின்னு அனிருத்தன் வந்து சொன்னான் என்னோட மனசோட பிரமையா இருக்கும் அப்படின்னு சொன்னான் நான் அவன பார்த்து இந்த உதவி கூட செய்யலனா அப்புறம் நீ என்ன நண்பன் அப்படின்னு நான் அவன பார்த்து கோச்சுக்கிட்டேன் தஞ்சை கோட்டைக்கு வெளியில கடற்கரையை நோக்கி போற பாதையில ஆள் அனுப்பிச்சு தேடணும்னு சொன்னேன் அப்படியே பல வழிகள்ல ஆட்கள் போய் தேடினாங்க கடற்கரை வரைக்கும் போயும் தேடிட்டாங்க கோடிக்கரைக்கு போனவங்க அங்க உள்ள கலங்கரை விளக்கின் காவலர் வீட்ல ஒரு ஊமை பெண் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க அவ பைத்தியம் பிடிச்சவ மாதிரி இருந்தாலாம் எவ்வளவோ ஜாடை மாடைகள்னால அவளுக்கு விஷயத்த தெரிவிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா அது பயன்படல அவங்களோட தஞ்சாவூருக்கு வரத்துக்கும் அவ வரமாட்டேன்னு மறுத்துட்டாளாம் இந்த செய்திய அவங்க இங்க கொண்டு வந்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் ரொம்பவே மனம் கலங்கினேன் ரெண்டு நாள் இந்த கலக்கத்திலேயே போயிடுச்சு என்னால முடிஞ்ச வரைக்கும் அவளை மறந்தடணும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆனா முடியல ராத்திரியும் பகலும் அதே நினப்பாவே இருந்துச்சு ராத்திரி ஒரு நிமிஷம் கூட என்னால தூங்க முடியல அதுக்கப்புறமா அனிருத்தனையும் கூட்டிக்கிட்டு கோடிக்கரைக்கு கிளம்பிட்டேன் குதிரைகளை எவ்வளவு வேகமா செலுத்த முடியுமோ அவ்வளவு வேகமா செலுத்திட்டு போனேன் போகும்போது என்னோட மனக்கலக்கம் இன்னும் அதிகமாயிடுச்சு அந்த ஊமை பெண்ண அங்க கண்டுபிடிச்சா அதுக்கப்புறமா அவளை என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டே என் மனசு ரொம்ப குழம்பிடுச்சு தஞ்சைக்கோ பழையாறைக்கோ கூட்டிட்டு போயி இவ என்னுடைய ராணி அப்படின்னு சொல்றதாக இப்படி நினைக்கும் என்னோட உள்ளமும் உடலும் குன்றி போயிடுச்சு என் செல்வகுமாரி அந்த நாட்கள்ல நான் மேனி அழகுல நிகரற்றவன் அப்படின்னு வேண்டாத பிரபலம் இருந்துச்சு அத ஒரு புகழாவே நான் நினைக்கல இருந்தாலும் மத்தவங்க அத பத்தி ஓயாம பேசிக்கிட்டே இருந்தாங்க என்னோட பாட்டனாரோட பெயராகிய பராந்தகன் அப்படிங்கிற பெயர் தான் எனக்கு வச்சாங்க அது அடியோட மறைஞ்சு போயி சுந்தர சோழன் அப்படின்ற பெயர் தான் பிரபலம் ஆயிடுச்சு அப்படி எல்லாரும் புகழப்பட்டனா நாகரீகம் அப்படிங்கறது என்னன்னு தெரியாத ஒரு ஊமை பெண்ண எப்படி அரண்மனைக்கு கூட்டிட்டு போவேன் அப்படி அப்படின்னா அவளை என்ன செய்யறது இப்படி நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் என்னோட மனசுல இருந்துச்சு இத்தோடையே நான் கோடிக்கரை வரைக்கும் போய் சேர்ந்தேன் அந்த மகராசி எனக்கு கஷ்டம் எதுவுமே வைக்காம செஞ்சுட்டான் அங்க நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிருச்சு நாங்க அனுப்பிச்ச ஆட்கள் வந்துட்டு திரும்பி வந்த அடுத்த நாளே அந்த பெண் கலங்கரை விளக்கோட உச்சிக்கு போனாலாம் அன்னைக்கு அம்மாவாசை காத்து ரொம்ப பலமா அடிச்சுது கடல் பொங்கி கொந்தளிச்சுட்டு வந்து கலங்கரை விளக்க சுத்தி சூழ்ந்துச்சான் அந்த பெண் கொஞ்ச நேரம் கொந்தளிச்ச அலை கடலையே பார்த்துக்கிட்டேன் பண்ணாலாம் அப்படி அவ அடிக்கடி நிக்கிறது வழக்கம் அப்படிங்கறதுனால யாரும் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லையாம் திடீர்னு வீல் அப்படிங்கிற ஒரு சத்தம் அலைக்கடலோட முழக்கத்தையும் மீறிக்கிட்டு கேட்டுச்சான் அதுக்கப்புறம் பார்த்தா அவளை காணும் ஒரு பெண்ணோட உருவம் விளக்கோட உச்சியில இருந்து கடல்ல தலைகீழா விழுந்தத ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்தாங்களாம் படகுகளை கொண்டு போய் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தும் பயன் இல்ல கொந்தளிச்சு பொங்கிய கடல் அந்த பெண்ணை விழுங்கிடுச்சு அப்படின்னு தீர்மானிக்க வேண்டியதா இருந்திருக்கு இந்த செய்தியை கேட்டதும் நெஞ்சில ஈட்டினால குத்துற மாதிரியான வலியும் வேதனையும் ஏற்பட்டுச்சு ஆனா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு விதமான அமைதி உண்டாயிருச்சு அவளை என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வி இனி இல்ல அத பத்தி யோசிச்சு மனசை குழப்பிக்க வேண்டியதும் இல்ல துன்பமும் அமைதியும் கலந்த அந்த விசித்திர வேதனையோடு தஞ்சைக்கு நான் திரும்பினேன் ராஜ்ய காரியங்கள்ல மனசு செலுத்தின போர்க்களங்களுக்கு போனேன் உன்னோட தாயையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வீர புதல்வர்களையும் உன்னை என்னுடைய மகளா அடைய பாக்கியத்தையும் ஆனாலும் மகளே அந்த பாவியை என்னால அடியோட மறக்க முடியல ஒரு சில என்னோட கனவுல அந்த பயங்கர காட்சி நான் அந்த காட்சி வந்து வந்து என்னையும் வருத்திக்கிட்டே இருந்துச்சு கலங்கரை விளக்கோட உச்சியில இருந்து ஒரு பெண்ணுருவம் தலை கீழா பாஞ்சு அலைக்கடல்ல விளர காட்சி என்னோட கனவுலையும் கற்பனையையும் வந்துகிட்டே இருந்துச்சு கனவுல அந்த பயங்கர காட்சியை பார்க்கும் போதெல்லாம் நான் அலறி புடிச்சிட்டு எந்திரிப்பேன் பக்கத்துல படுத்திருந்தவங்க என்ன என்ன அப்படின்னு கேட்பாங்க உன்னோட தாயார் எத்தனையோ தடவை கேட்டிருக்கான் ஆனா நான் உண்மையை சொன்னதே இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு ஒரு சில சமயம் சொல்லுவேன் இல்லனா போர்க்களங்கள்ல பயங்கர காட்சியை கற்பனை செஞ்சு சொல்லுவேன் கொஞ்ச நாளாக காலதேவனோட கருணையினால அந்த பயங்கர காட்சி என் மனசை விட்டு போயிடுச்சு அவளும் என்னோட நினப்புல இருந்து அப்படின்னு தான் கொஞ்ச காலம் வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உயிரோடு இருக்கிறவங்கள விட செத்து போனவங்க அதிக கொடுமைக்காரர்கள் அப்படின்னு எனக்கு தோணுது மகளே ஊமைச்சியோட ஆவி என்ன விட்டடவே இல்ல இப்போ கொஞ்ச காலமா அது திருப்பி வந்து என்ன வதைக்க ஆரம்பிச்சிருக்கு ஏ மகளே மாண்டவர்கள் மீண்டு வருவாங்க அப்படின்னு நீ நம்புறியா இந்த மாதிரி சொல்லிட்டு சுந்தர சோழர் அவரோட பார்வைய எங்கேயோ தூரத்துல செலுத்தி வெறிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு அவர் பார்த்த இடத்துல ஒண்ணுமே இல்லதான் இருந்தாலும் அவருடைய உடம்பு நடுங்கிறத குந்தவை பார்த்திருக்கா எல்லையற்ற இரக்கம் அவர் மேல அவளுக்கு உண்டாயிருக்கு கண்கள்ல நீர் ததும்பி நின்றுருக்கு தந்தையோட மார்புல அவளோட முகத்தை பதிச்சு கண்ணீர் விட்டுருக்கா அதனால அவருடைய நடுக்கமும் கொஞ்சம் குறைஞ்சதா தோணிருக்கு அதுக்கப்புறமா தந்தைய நிமிந்து பார்த்து அப்பா இந்த பயங்கரமான வேதனையை இவ்வளவு வருஷ காலமா நீங்க மனசுலயே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கீங்களே அதனாலதான் உங்களுடைய உடம்பு இப்படி சீர்குலைஞ்சு போயிடுச்சு இப்போ என்கிட்ட சொல்லிட்டீங்க தானே இனிமே உங்களுடைய உடம்பு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிருக்கா சுந்தர சோழர் கேட்டுட்டு சிரிச்ச சிரிப்போட ஒளி வேதனையோடு சேர்ந்து அவநம்பிக்கையும் கலந்திருந்தது அதோட அவர் சொல்லியிருக்காரு குந்தவை நீ நம்பல செத்து போனவங்க திருப்பி வருவாங்க அப்படின்னு நீ நம்பல ஆனாலும் அதோ அந்த தூண் பக்கத்துல குத்து விளக்குக்கு பின்னாடி அந்த பாவியோட ஆவி நேத்து நடுராத்திரி நின்னுச்சு என் கண்ணாலேயே நான் அதை பார்த்தேன் அதை எப்படி நம்பாம இருக்க முடியும் நான் பார்த்தது வெறும் பிரமை அப்படின்னு நீ சொன்னா உன்னுடைய தோழிய பத்தி என்ன சொல்லுவ அவ எதையோ பாத்து தானே அவளுக்கு நினைவு தப்பிச்சு அவளை கூட்டிட்டு வா குந்தவை நானே நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சுந்தர சோழர் பரபரப்போட சொல்லியிருக்காரு அப்பா வானத்தி ஒரு பயங்கொல்லி பெண் கொடும்பாளூர் வீர வேலீர் குளத்துல அவ எப்படிதான் பிறந்தாலோ தெரியல இருட்டுல தூண பார்த்தா கூட அவ அலறி அடிச்சுட்டு மயக்கமாக்கி விழுவா அவளை கேட்டு எந்த ஒரு பயனுமே இல்ல அவ எதுவும் பார்த்திருக்கவும் மாட்டா கேட்டிருக்கவும் மாட்டா அப்படியா சொல்ற சரி அவ போனா போகட்டும் நான் சொல்ல வேண்டிய மிச்சத்தையும் கேளு மாண்டவர்கள் மீண்டு வருவாங்க அப்படிங்கிறதுல எனக்கும் ரொம்ப நாளா நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு அப்படிப்பட்ட தோற்றம் என்னுடைய வீண் பிரமையா இருக்குமோ அப்படின்னு நானும் யோசிச்சிருக்கேன் காவிரி நதியில நம்ம எல்லாருமே ஒரு படகுல போயிட்டு இருக்கும் போது குழந்தை அருள்மொழிவர்மன் திடீர்னு காணாம போனது உனக்கு ஞாபகம் இருக்குதானே நம்ம எல்லாருமே திகச்சு போய் தவிச்சு நிக்கும் போது ஒரு பெண்ணரசி பொன்னி நதி வெள்ளத்துல இருந்து குழந்தைய எடுத்து தூக்கி கொடுத்தா குழந்தைய மத்தவங்க வாங்கிக்கிட்டதும் அவ மறைஞ்சு போயிட்டா அத பத்தி நம்ம எவ்வளவோ தடவை யோசிச்சிருக்கோம் பேசியும் இருக்கோம் நீ மறந்திருக்க முடியாது நீங்க எல்லாரும் காவிரி அம்மன் தான் குழந்தைய காப்பாத்தினா அப்படின்னு முடிவு கட்டிட்டீங்க ஆனா ஏன் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சது தெரியுமா அந்த குலமகள் ஊமச்சி தான் எடுத்து எனக்கு தோணுச்சு நான் விழுந்தது குழந்தைக்கு நேர்ந்த அபாயத்தை நினைச்சுதான் நான் மயங்கிட்டேன் அப்படின்னு எல்லாரும் நினைச்சீங்க ஆனா உண்மை அது கிடையாது இத்தனை நாள் கழிச்சு நான் உனக்கு சொல்றேன் குழந்தைய எடுத்துக் கொடுத்த பெண்ணுருவம் அவளுடைய ஆவி உருவம் அப்படின்னு எனக்கு தோணதுனாலதான் அப்படி நான் மகளே உன்னோட அண்ணனுக்கு இளவரசு பட்டம் சூட்டின தினம் உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆதித்த கரிகாலன் அந்த புரத்துக்கு தாய்மார்கள் கிட்ட ஆசி பெறுவதற்காக வந்தான் அவனுக்கு பின்னால நானும் வந்தேன் அதே ஊமச்சியோட ஆவி அங்க பெண்களுக்கு நடுவுல நின்னு கரிகாலனை கொடூரமா உத்து பார்த்துட்டு இருந்தத நான் பார்த்தேன் திருப்பியும் ஒரு தடவை மயக்கம் போட்டு விழுந்தேன் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது அந்த சம்பவத்தை நினைச்சு எனக்கே கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு அப்படி அவ கரிகாலன கொடூரமா பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நான் சந்தேகப்பட்டேன் அதுவும் என்னோட சித்த பிரம்மையோட தோற்றமா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன் ஆனா மகளே இந்த தடவை தஞ்சைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த சந்தேகம் எனக்கு தீர்ந்துடுச்சு அவ உயிரோட இருந்த காலத்துல அவளோட முகத்தை பார்த்து அவ மனசுல உள்ளத தெரிஞ்சுக்குவேன் அவளோட உதட்டோட அசைவை பார்த்து அவ சொல்ல விரும்புறத என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பேன் அந்த சக்தி திருப்பி எனக்கு வந்துருச்சு குந்தவை நாலஞ்சு தடவை நடுராத்திரியில அவ எனக்கு முன்னாடி வந்து எனக்கு எச்சரிக்கை செஞ்சுட்டான் என்னை கொண்ணிட்டால அதை நான் மன்னிக்கிறேன் ஆனா திருப்பியும் பாவம் செய்யாத ஒருத்தனுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை இன்னொருத்தனுக்கு கொடுக்காத அப்படின்னு அவ சொல்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கு பேசுற சக்தி வந்து வாயினால பேசியிருந்தா எப்படி நான் தெரிஞ்சுப்பேனோ அவ்வளவு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் மகளே அதை நிறைவேற்றி வைக்க எனக்கு நீ உதவி செய்யணும் சாபமுள்ள இந்த ராஜ்யம் இந்த சோழ சிம்மாசனம் என்னோட புதல்வனுக்கு வேண்டாம் இத மதுராந்தகனுக்கே கொடுத்துடலாம் உடனே குந்தவை குறுக்கிட்டு அப்பா என்ன சொல்றீங்க நாடு நகரம் எல்லாம் ஒத்துக்கிட்டு முடிவான ஒரு காரியத்தை இப்ப மாத்த வேண்டிய அவசியம் என்ன நீங்க மாத்தினாலும் உலகம் ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டிருக்கா உலகம் ஒத்துக்கிட்டா என்ன ஒத்துக்கலனா என்ன தர்மம் என்ன அப்படின்றது தெரிஞ்சு செய்ய வேண்டியது என்னோட கடமை நான் இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு இளவரசனாகவும் அதுக்கப்புறமா சக்கரவர்த்தியாகவும் முடிசூட்டிக்கிட்ட போது என் மனசு நிம்மதியாவே இல்லை என் மனசாட்சி என்ன உறுத்துச்சு மூத்தவரோட மகன் உயிரோட இருக்கும்போதே போதே இளையவனோட மகனாகிய நான் பட்டத்துக்கு வந்ததே முறையில்லை அந்த பாவத்தோட பலனை இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவிக்கிறேன் ஏன் புதல்வர்கள இப்படிப்பட்ட பாவத்துக்கு நான் உள்ளாக்க மாட்டேன் ஆதித்தனுக்கும் இந்த ராஜ்யம் வேண்டாம் அருள்மொழிக்கும் வேண்டாம் இந்த ராஜ்யத்தோட வர சாபமும் வேண்டாம் நான் இருக்கும் போதே மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டிடணும் அதுக்கப்புறமா ஆதித்தன் காஞ்சியில கட்டி இருக்கிற பொன் மாளிகையில போய் நான் நிம்மதியா வாழ்வேன் அப்படின்னு சுந்தர சோழர் சொல்லிருக்காரு அப்பா பெரிய பிராட்டி இதுக்கு சம்மதிக்கணுமே மகளே அதுக்குதான் உன்னோட உதவியா நான் கேக்குறேன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லியாவது பெரியம்மாவை இங்கே வர மாதிரி செய் ஆஹா எவ்வளவோ தெரிஞ்ச பரம ஞானியான அந்த மூதாட்டிக்கு இந்த தர்ம நியாயம் ஏன் தெரியல ஏன் இந்த பாவத்தை செய்யற மாதிரி அவங்க ஏவுனாங்க இல்ல அவங்களோட சொந்த பிள்ளை மேலையே அவங்களுக்கு அப்படி என்ன கோபம் தாயோட இயற்கைக்கே மாறாக இந்த காரியத்துல அவங்களுக்கு ஏன் இவ்ளோ பிடிவாதம் மதுராந்தகன் ஏதோ சிவபக்தியில ஈடுபட்டு சன்னியாசியாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு நியாயம் இருந்துச்சு இப்போ அவனுக்கு ராஜ்யம் ஆள்ற ஆசை வந்திருக்கும் போது இன்னொருவன் அரசனுக்கு எப்படி பட்டம் கட்டலாம் இப்படின்னு சுந்தர சோழர் கேட்கவும் அப்பா ராஜ்யமால ஆசை இருக்கலாம் அதுக்கு தகுதி இருக்க வேண்டாமா ஏன் தகுதி இல்ல மகானாகிய கண்டராதித்தருக்கும் மகா ஞானியான மலவரையர் மகளுக்கும் பிறந்த மகனுக்கு எப்படி தகுதி இல்லாம போகும் தகுதி இருக்கட்டும் அப்பா ராஜ்யத்தோட குடிகள் அதுக்கு ஒத்துக்கணுமே குடிகளோட அபிப்பிராயத்தை கேட்கறதா இருந்தா அவங்க உன் தம்பிக்கு உடனே பட்டம் கட்டிடணும்னு தான் சொல்லுவாங்க அது நியாயமா இல்ல தான் ஒத்துக்குவானா இதெல்லாம் வீண் யோசனை மகளே எப்படியாவது உன்னுடைய பெரிய பாட்டிய இங்க சீக்கிரமா வர மாதிரி செய் நான் எமனோட போராடிக்கிட்டு இருக்கேன்னு எழுதி அனுப்பு என்னை உயிரோட பாக்கணும் அப்படின்னா உடனே கிளம்பி வர சொல்லு இப்படின்னு சுந்தர சோழர் சொல்லிருக்காரு அதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்லப்பா தஞ்சை தளி குளத்தார் கோவிலுக்கு திருப்பணி செய்யணும் அப்படின்னு பெரிய பிராட்டிக்கு ஒரு விருப்பம் இருக்கு அத முன்னிட்டே இந்த சமயம் வாங்க அப்படின்னு எழுதி அனுப்புறேன் அது வரைக்கும் நீங்க அழட்டிக்காம கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா அப்பா அப்படின்னு குந்தவை சொல்லிருக்கா இந்த மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டு விடை போன குந்தவை அவளோட அறைக்கு போயிருக்கா போற வழியில அவளுடைய அம்மாவான வானமாதேவிய சந்திச்சிருக்கா அம்மா இனிமேல என்னோட தந்தைய ஒரு கணம் கூட விட்டு பிரியாம இருங்க மத்தவங்க எல்லாரும் போய் செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாத்தையுமே செய்யட்டும் அப்படின்னு சொல்லிருக்கா குந்தவியோட மனசுல கொஞ்ச காலமாவே ஏற்பட்டிருந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் இப்ப கொஞ்சம் தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு கண் இருட்டா இருந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு தன்னுடைய தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விரோதமா ஏதோ ஒரு பயங்கர மந்திர தந்திர சூழ்ச்சி நடக்குது நடந்துட்டு வருது அப்படின்றது அவளோட அறிவுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அது எப்படிப்பட்ட சூழ்ச்சி எப்படி எப்படியெல்லாம் இயங்கும் அப்படின்றது முழுசா அவளால தெரிஞ்சுக்கவே முடியல சோழ மகா சாம்ராஜ்யத்துக்கும் அந்த ராஜ்யத்து மேல தன்னுடைய சகோதரர்களுக்கு உள்ள உரிமைக்கும் ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத அவ உணர்ந்தா அந்த இருந்து அவங்கள பாதுகாக்கிற பொறுப்பு பெண்பாலாகிய தன்னோட மேல சுமந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவ நம்பியிருக்கா இத்தோட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றதுங்க அடுத்த அத்தியாயத்துல சுந்தர சோழ சக்கரவர்த்தியோட இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா குந்தவை என்னென்னலாம் செய்ய போறா அந்த ஊமை பொண்ணு உண்மையாவே இறந்துட்டாளா சக்கரவர்த்தி சொல்ற மாதிரி இப்போ அவ ஆவியாதான் இருக்காளா நந்தினிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் குந்தவைக்கு இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா என்னென்ன தெளிவுகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்ப்போம் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டினியூஸா எங்களுக்கு உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்துக்காக காத்திருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்